முதலாவதாக அஃப்னா என்ற சகோதரி கன்னியாகுமரியிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். உறவுகளை நேசிக்க சொல்லி இறைவன் சொல்லியிருக்கிறான், ஆனால் சில உறவுகள் ஒதுக்கிவிடுகிறார்கள் என்றால் இவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது, இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் பெரும்பான்மையான குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளும் சண்டனைகளும் உறவு முறிதலும் ஏற்பட்டு ஏராளமான மனிதர்களுடைய உள்ளங்களில் சங்கடங்கள் நிறைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. உறவு பிரிதலுக்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்வதை தாண்டி ஏராளமான காரணங்கள், உறவு பிரிவதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் கூட இஸ்லாம் உறவு பிரிவதை குறித்து என்ன சொல்கிறது? நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சட்டங்களுக்கும் மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இலகுவான முறையில் மனிதர்கள் அழகாக விளங்கி கொள்ளக்கூடிய சட்டத்திட்டங்களை தான் இஸ்லாம் வரையறையாக வரையறுத்து வைத்துள்ளது. உறவுகள் குறித்த இந்த சந்தேகங்கள், உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிளவுகள் குறித்த ஏராளமான கேள்விகளுக்கு இஸ்லாம் அழகிய முறையில் பதில்களை சொல்வதை பார்க்கிறோம். நாம் பிறரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், தாயாக இருந்தால் அவர்களிடத்தில் எப்படி நாம் உறவை பேண வேண்டும், தந்தையாக இருந்தால் அவரை நாம் எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும், சகோதர சகோதரிகள், மகரமான உறவு, மகரம் அல்லாத உறவுகள், இது போன்ற ஏராளமான உறவு முறைகளை நாம் எப்படி பேண வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தார் மற்றொரு குடும்பத்தோடு உறவில் இருக்கிற போது, இரக்கமாக இருக்கிற போது, இப்போது இஸ்லாம் அவர்கள் குறித்து என்ன சொல்லுகிறது? ஒருவர் அந்த தன்னுடைய இரத்த பந்த உறவோடு நீடிப்பதால் அவருக்கு என்ன நன்மை இருக்கிறது, அல்லது அவர் அதை விட்டு விலகிச் செல்வதால் அவருக்கு என்ன தீமைகள் இருக்கிறது என்கின்ற முழு சட்டதிட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. ஒருவர் இந்த உலகத்திலே வாழுகிற போது அவர் ஒரு மனிதரை சார்ந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ, அதே போன்று தன்னுடைய சகோதர சகோதரிகளையோ, அல்லது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ சார்ந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற மனிதர்கள், அதன் மூலம் அவர்கள் பெறுகிற இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளும் வெகுமதிகளும் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான பிரச்சனைகள், குடும்ப பிளவுகள் சில வார்த்தைகள் மூலமாகவும் சில செயல்பாடுகள் மூலமாகவும் ஏற்படுகிறது. ஒருவர் சில சொற்களை சொல்லிவிடுவார், அல்லது தவறுதலாக பேசியிருப்பார், அதற்கு வீட்டில் இருப்பவர்கள் கோபம் கொண்டு அவரை அந்த உறவிலிருந்து விலக்கி வைத்து விடுவார், குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, நல்லது கெட்டதுக்கு சேர்க்க மாட்டாங்க. அப்போ இந்த உறவு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற கருத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்லாம் இந்த உறவை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது, உறவு பேணுறதுல என்ன நன்மை இருக்குது, நான் ஒரு சகோதரனாக ஒரு தாயாக தந்தையாக அப்படி நான் உறவை பேணியிருப்பதால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று நாம் திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அணுகுகிற போது ஏராளமான அற்புதமான வசனங்களும் செய்திகளும் கிடைக்கிறது. அதில் முதலாவதாக நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியிலே 5986 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அஹப்ப அய்யூபு சத்தலஹு ஃபி ரிஸ்கிஹி, யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, வயுன்ச லஹு ஃபி அஸ்ரிஹி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் வாழ்நாட்கள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார், ரெண்டு ஆசை மனுஷனுக்கு, ஒன்னே பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு. காசு பணம் கிடைச்சிடாதா, அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்துட மாட்டானா, அதிகமான பொருளாதாரம் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட மாட்டேனான்ற ஆசை ஒன்று. ரெண்டாவது ஆசை என்ன, எனக்கு வாழ்நாட்கள் நீட்டிக்கப்பட்டு விடாதா, ஒரு 50 வரை வாழ்றனாலும் ஒரு 60-70 வரை வாழ்ந்துடக்கூடாதா, ஒரு 70 வரைக்கும் வாழ்றாலும் ஒரு 80 வரைக்கும் வாழ்ந்துடக்கூடாதா என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். இது யதார்த்தமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள், மனிதனுக்கு இரண்டு ஆசைகள் கூட சேர்ந்து பயணிக்கிறது, பொருளாதார ஆசை, வயசு ஆசை, நாள் நீடிக்கப்பட வேண்டும், அப்படி நாள் போயிட்டே இருக்கட்டும் என்ற ஆசை மனிதனுக்கு உண்டு. அதை இஸ்லாம் கருத்தில் கொண்டு ரெண்டும் நீட்டிக்கப்படணும், பொருளாதாரத்திலையும் பறக்கத்து வேணும், வாழ்நாடும் நீடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஃபல் யசில் ரஹிமஹும்,
அப்படி யாரெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறோமோ ஆசைப்படுறோமோ அல்ல எனக்கு தந்துடும்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு இலகுவான வழி, இதை செய்ய இதை செஞ்சா நீங்க அதை அடைஞ்சிடலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க, அவர் தனது உறவை பேணி கொள்ளட்டும், உறவினர்களோடு சகஜமாக இருந்து கொள்ளட்டும் என்ற ஒரு அறிவுரை சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் ஒரு தருணத்தில் இந்த உறவு குறித்து அல்லாஹ் பேசியதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சில செய்திகளை சொல்லித்தான் சொல்ல சொல்லுவான். அல்லாஹ் இப்படி சொன்னான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படி சொன்ன செய்தியில இந்த செய்தியை நீங்கள் புகாரியிலே 5989 செய்தியாக பார்க்கலாம். அர் ரஹிமு ஷிஜனத்தும், இந்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய கிளைகள் இருந்து ஒரு கிளை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லிவிட்டு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லி சொல்ல சொல்லுகிறான், ஃபமன் வசலஹா, யார் அதை இணைத்து வாழுகிறாரோ, வசலத்துஹு, அவரோடு நானும் இணைந்து வாழுகிறேன். உறவை பேணி நடந்தால் நமக்கும் அந்த அடியானுக்கும் இடையான உறவு நீடிக்கும். ஃபமன் கத்தாஹா, யார் அதை முறித்து விடுகிறாரோ அவருக்கும் நமக்குமான உறவு முடிந்து விட்டது. அல்லாஹ் சொல்றத கவனிங்க, சேர்ந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்குமான உறவு சேர்ந்திருக்கும், அடியார் இறைவன் என்ற உறவு நீடிக்கும். ஒருவேளை அந்த அடியார் உறவை பேணுகிற விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக பொடுபக்குத்தனமாக அந்த உறவை பேணாமல் இருப்பாரே, ஆனால் அங்கே நம்மளும் அவரை அப்படித்தான் இருப்போம், முறிச்சா நம்மளும் முறிச்சிரும், சேர்ந்துருந்தா நம்மளும் சேர்ந்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள், எப்படி உறவு இருக்கக்கூடாது, அவங்க செஞ்சால் நான் செய்வேன், அவங்க செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறவு ஒருவரிடத்தில் இருக்குமே ஆனால் அது ஆரோக்கியமான உறவாக இருக்காது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். சஹி புகாரியிலே 5991 இலக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைசல் வாசிலுல் பில் முகாஃபி வலாக்கினில் வாசிலுள்ளது இதா கத்தகத் ரஹிமுஹும் வசலஹா, உண்மையிலே உறவை பேணக்கூடியவர் என்றால் யார் தெரியுமா, உறவு முறிந்து விட்டது, பேச மாட்டோம், சண்டை, உன்னை சேர்க்க மாட்டோம்னு ஒரு ஆளை தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க குடும்பத்திலேருந்து. இப்போ நீங்கள் என்னடா, நீங்களே போயிட்டீங்க, என்னை தள்ளி வச்சுட்டீங்க, இப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து சேரணும், உங்களோடு நான் உறவு கொள்வதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது, அப்படிலாம் சேர முடியாது என்று இவரும் பெருமை கொண்டு இவரும் அதை துச்சமாக கருதி அந்த உறவு பேணுகிற விஷயத்தில் அலட்சிய போக்கோடு அவர்களை விட்டுவிட்டு செல்வாரே ஆனால் அது உண்மையிலே உறவு பேணுறது கிடையாது. செஞ்சால் தான் செய்வேன், தந்தால் தான் தருவேன், நீ இப்படி இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேன் என்று இருப்பது உறவை பேணுவது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதில் அந்த செய்தியை சொல்வதென்றால், லைசல் வாசிலு பில் முகாஃபி, உண்மையிலே உறவை பேணுபவர் என்றால் இதா கத்தகத் ரஹிமுகும் வசலகம், அது முறிஞ்சிட்டாலும் சரி, முறிஞ்சிருச்சா அதை சேர்ந்து பேணி வாழணும் என்கின்ற இந்த ஒரு அறிவுரையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக பார்க்கிறோம். அப்போ உறவு முறிந்து விட்டாலும் அந்த உறவோடு சேர்ந்திருப்பது தான் இஸ்லாம் காட்டுகிற ஒரு அழகிய வழிமுறை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செவியுற்ற சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதை கேட்டு அறிவிக்கிறார் ஜுபைர் பின் முத்யமம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 5984 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். லா யதகுலுல் ஜன்னத்த காத்தின், யார் உறவை முறித்து வாழுகிறாரோ, உறவை பேணாமல் நடக்கிறாரோ அவர் சுவனத்திற்கு செல்ல முடியாது. சுவனத்திற்கு செல்வதுதான் ஒட்டுமொத்த ஈமான்தாரிகளுடைய எண்ணம், ஆசை அதுதான், சுவனம்தான் இலக்கு, சுவனத்தை விட்டு வேற ஒன்றும் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் ஏராளமான அமல்களை செய்கிறோம். அப்படி இருக்கிற போது சுவனத்திற்கு செல்வதற்கு இது ஒரு தடையாக வந்துவிடக்கூடாது. அவங்க சண்டை போட்டாங்களா, பேசாமல் போயிட்டாங்களா, தள்ளி வச்சுட்டாங்களா, இருந்தாலும் இறைவன் எனக்கு உறவை பேண சொல்லியிருக்கிறான், உறவு விஷயத்தில் இறைவன் எனக்கு இப்படியான ஒரு அழகிய வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறான், எச்சரிக்கை செய்திருக்கிறான், எனவே யார் என்னை உறவில் பிரித்து வைத்தாலும் சரி அந்த உறவை நான் பேணுகிற விஷயத்தில் மிக கவனமாக இருப்பேன் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக வைத்து எந்த அளவிற்கு உறவு நம்மிடத்திலிருந்து விலகி சென்றாலும் அவர்களோடு பேசுவது, அவர்களோடு தொடர்பில் இருப்பது, அவர்களை விட்டு நாம் விலகி விடாமல் என்னால் முடிந்தவரை நான் இந்த அளவுக்கு உறவை பேணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்திடணும். அவங்களும் போயிட்டாங்க, நானும் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம விலகி இருக்கிறது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒரு வழியாக இருக்காது, அது சரியான ஒரு நடைமுறையும் அல்ல என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.